நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா 29 மார்ச் 2023. நம்ம இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு லைவ் டெமோ பார்த்துடலாம். நம்ம இந்த வீடியோ பதிவுக்கு போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டிமாட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜிரோதா ஆஞ்சல் ஒன் அப்ஸ்டாக்ஸ் மற்றும் ஆலிஸ் புலுவோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்கை கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே டெஸ்கில் கொடுத்துருக்க இந்த டெலிகிராம் லிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நாங்கள் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ கால்ஸை பயன்படுத்தி உங்களோட ஸ்டாக் மார்க்கெட்டில் சின்ன சின்ன லாபங்கள் சம்பாதித்து கொள்ள முடியும். ஸோ விருப்பமிக்கிறவங்க மட்டும் இந்த சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கால்ஸை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ நம்ம இந்த லைவ் டெமோக்கு போகிறக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த சார்ட்டை பார்த்துருப்பீங்க. சார்ட்டில் வந்து நிறைய இண்டிகேட்டர் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வரும். ஆனால் ஆல்ரெடி நான் இதுக்கு வீடியோ போட்டுட்டேன், நான் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணுறேன், என்ன இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங் டூலாக நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்றத குறித்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் கவனிப்பேன் அப்படின்றத குறித்து அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகிருக்குது. ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது. ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளேயே மூவ்மெண்ட் ஆகிட்டு அந்த ரேஞ்சை உடச்சி இப்போ மார்க்கெட் வந்து கால் சைடில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. எக்ஸாக்டாக வந்து அந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்கலான்ட்டு இருந்தேன், அதாவது இந்த ரேஞ்சை உடஞ்சி எப்படி கால் சைடு தான் போகும் அப்படின்ற மாதிரி ட்ரேட் எடுக்கலான்ட்டு இருந்தேன். நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆன் பண்ணிவிட்டு வரக்குள்ளே கேண்டில் வந்து சடனாக இவ்வளோ தூரம் மேலே ஏறிடுச்சு. ஸோ இருந்தாலும் கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, இந்த இடத்துல வந்துட்டு எப்படி ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கிடைக்கும். அதனால நான் வந்து ஒரு 3 லாட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். டக்குனு வந்து ஒரு 10 பாயிண்ட்டுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். அதனால் வந்து நான் ஒரு 3 லாட் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்கேருந்து வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் 2 டச் ஆயிருச்சு, இருந்தாலும் அந்த ப்ரீவியஸ் டேவோட ரெசிஸ்டன்ஸ் லெவல் அதுக்கு மேலே இருக்குது. ஸோ அந்த லெவல் வரைக்கும் ஒரு மூமெண்ட் கொடுக்குன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நேரம் ஒரு கன்சால்டேட் இருந்தது பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு 1 நிமிஷம் கூட இருக்காது. அந்த 1 நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கேண்டில் இவ்வளோ தூரம் உங்களுக்கு நல்லா கால் சைடு உங்களுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இதுக்கப்புறம் நம்ம எடுக்கக்கூடியது வந்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் எடுக்கணும். நான் இந்த ஹைலியே தான் என்ட்ரி எடுத்திருக்கேன், இருந்தாலும் நம்ம ஒரு 10 பாயிண்ட் அப்படின்றப்ப நம்ம ஈஸியாக நம்ம புக் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான். அதனால் வந்துட்டு நம்ம பயப்பட தேவையில்லை. ஜஸ்ட் இந்த பொசலில் வந்து ஒரு 1000 ப்ராஃபிட் வர்ற மாதிரி நான் டார்கெட் பண்ணுறேன். அதாவது ஒரு 170 மேலே போகும்போது இதில் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து 155 நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம், ஒரு 170 வரைக்கும் போச்சு அப்படின்னா நம்ம அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டர் வந்து அப்ளை பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் ஒரு 170 வரைக்கும் போகல, ஒரு 165 அந்த ரேஞ்சிலேயே ஸ்லோ மூமெண்ட்டில் ஆடிட்டு இருக்குது அப்படின்னா டக்குன்னு நம்ம ஒரு மார்க்கெட் ப்ரைஸில் வச்சும் கூட ஒரு க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு 1000 ரூபா எதிர்பார்க்குற இடத்துல ஒரு 500 கிடைச்சாலும் ஒன்றும் தவறு கிடையாது சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், 170 மேலே மூவ்மெண்ட் ஆகுது. ஸோ நான் ஸ்டாப் லாஸ் அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, திரும்ப நம்ம மாடிஃபை பண்ண முடியல. நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த ப்ரீவியஸ் டே ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் கிட்டத்தட்ட போயிடுச்சு. ஸோ நம்ம அதுக்குள்ளேயே வந்து நம்முடைய ப்ராஃபிட்டை புக் பண்ணியாச்சு சரிங்களா. அதாவது ஓவரால் அதுதான் என்னென்னா நமக்கு மூவ்மெண்ட் இந்த இடத்துல எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கணும். இப்போ என்னென்னா ஒரு லாட் எடுக்கலான்ற மாதிரி ஐடியாவில் தான் இருந்தேன். ஜஸ்ட்டு ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் மேலே வரைக்கும் வந்துட்டதுனால டக்குன்னு வந்துட்டு ஒரு 3 லாட் எடுத்துகிட்டு ஒரு 10 பாயிண்ட்டோட க்ளோஸ் பண்ணிடலான்ற மாதிரி தான் டக்குன்னு ஒரு 3 லாட் எடுத்துட்டேன். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுத்து பழகணும். அதே மாதிரி ஒரு ஸ்லோ மூமெண்ட் வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணிவிட்டு அடுத்து மறுபடியும் இன்னொரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். நிறையா ட்ரேட் எடுக்கிறது பிரச்சனை கிடையாது, நம்ம கரெக்டான இடத்துல எடுக்கிறோமான்றதான் பிரச்சனை சரிங்களா. அதாவது நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு 10 பாயிண்ட் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியில் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பாயிண்ட் தான். ஆனால் அதை எந்த இடத்துல எடுக்கணும், எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணணுன்றது ரொம்பவுமே முக்கியம் சரிங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், நமக்கு அடுத்ததான் என்ட்ரி கிடைக்குதான்னு. ஓகே, அந்த ப்ரீவியஸ் டே ரெசிஸ்டன்ஸ் லெவலை பிரேக் ஆகிட்டு போக முடியாமல் அங்கேருந்து கேண்டில் வந்துட்டு ரிவர்சல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ரிவர்சல் மூவ்மெண்ட்டை பயன்படுத்தி நம்ம வந்துட்டு அதேமாதிரி ஒரு 10 பாயிண்ட் நம்ம புக் பண்ணலாம். ஒரு இதுலேயும் ஒரு 3 லாட் நான் என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்துட்டு நம்ம தாராளமாக ஒரு 10 பாயிண்ட் ஈஸியாக அந்த இடத்துல கிடைக்கும் நமக்கு. ஸோ நம்ம எக்ஸிட் கொடுத்துடலாம். எக்ஸிட் கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி ஒரு 1000 ருபீஸ் இந்த பொசிஷனில் வந்து நமக்கு ப்ராஃபிட் வர்ற மாதிரி ஒரு ஸ்டாப் லாஸ் ஆர்டர் நம்ம செட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதாவது ஒரு 155 மேலே போச்சு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஆர்டர் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே எப்படி மூவ்மெண்ட் ஆகுன்றதை பொறுத்து அப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போ ஒரு 150 வரைக்கும் வந்துருச்சு. ஒரு 150 வரைக்கும் வந்துட்டு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப 150 வர்றது, திரும்ப ரிவர்சல் ஆகுது, திரும்ப 150 வர்றது, ரிவர்சல் ஆகுறது, இந்த மாதிரி கன்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்குது. அப்போ வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஒரு சேஃபர் சைடில் நம்ம புக் பண்ணுறதுனால கூட புக் பண்ணிடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2-3 பாயிண்ட்டுக்காக வந்துட்டு நம்ம இந்த வர்ற ப்ராஃபிட்டை
நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 1000 ரூபா எதிர்பார்க்குற இடத்துல வந்து ஒரு 500 ரூபா கிடைச்சாலும் தவறு இல்லை அப்படின்றத நான் சொல்லுவேன். இப்போ ஒரு ட்ரேட் எடுத்து ஒரு 50 ரூபா 60 ரூபா நமக்கு ப்ரோக்கரேஜ் போனாலும் கூட பேலன்ஸ் வந்து 400 ரூபாய்க்கு மேலே நமக்கு ப்ராஃபிட் நிற்குது சரிங்களா. அதனால் வந்து நமக்கு ஒரு இடத்துல டவுட் ஆகுது அப்படின்னா நீங்கள் சேஃபர் சைடில் வெளியே வந்துடுறது நல்லது சரிங்களா. ஸோ ஓகே, இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்துட்டு அந்த 500 ரூபா ப்ராஃபிட்டை வந்து நான் புக் பண்ணிட்டேன். நம்ம எதிர்பார்த்து ஒரு 1000 வரைக்கும் எதிர்பார்த்தோம், அதாவது ஒரு 150 வரைக்கும் வந்துட்டு அந்த லெவல்கிட்ட வந்துட்டு திரும்ப திரும்ப வர்றது, திரும்ப ரிவர்ஸல் ஆகிறது, அந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. பெரும்பாலும் இந்த மாதிரி நடக்கும்போது நான் அந்த இடத்துல கட் பண்ணிடுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரே ப்ரைஸில் வந்துட்டு ஒரு 4-5 வாட்டி இல்லை அதுக்கு மேலேயும் வந்து வந்து போகுது அப்படின்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு ரிவர்சல் கொடுக்கும் அப்படிங்கிறது நான் கற்றுக்கிட்டது. நான் லைவ்ல வாட்ச் பண்ணும்போது நான் நிறைய இடங்கள் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஒரு 10க்கு வந்துட்டு 7-8 டைம் அந்த மாதிரி நடக்கும். அதாவது ஓவரால் நமக்கு புட்சைல வரும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் கூட சின்ன ரிவர்சல் போயிட்டு அதுக்கப்புறம் வரும் சரிங்களா. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேண்டில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த 150க்கு மேலே அதிகமாக போக கிடையாது. அங்கேருந்து இப்போ கேண்டில் வந்து கால் சைடில் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதாவது ஓவரால் இப்போ நமக்கு புட்சைல வரும் அப்படின்னாலும் கூட நமக்கு அந்த ரிவர்சல் போயிட்டு திரும்பவும் லாஸில் போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரெக்கவர் ஆகிற வரைக்கும் நமக்கு பொறுமை இருக்காது. ஸோ அந்த லாஸை நம்ம புக் பண்ணணும்னு நினைப்போம். அதனால சேஃபர் சைடில் வந்துட்டு ஒரு 500 ரூபாயோட வெளியே வர்றது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இது கால் சைடில் போனாலும் கூட திரும்ப உங்களுக்கு ரிவர்சல் ஆகிட்டு புட் சைடில் வரும். ஸோ அந்த புட் சைடில் வரும்போது நம்ம திரும்பவும் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்துட்டு என்னோட எதிர்பார்ப்பு அதுதான், திரும்ப இது ரிவர்சல் ஆகும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓகே, அதே மாதிரி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே மேலே போயிட்டு திரும்ப ரிவர்சல் தான் ஆகுது. ஸோ நம்ம அந்த விட்ட பாயிண்ட் இதில் பிடிக்க பார்க்கலாம். திரும்ப ஒரு 3 லாட் எடுத்திருக்கேன். நம்ம எவ்வளோ டார்கெட் வைக்கலாம்னா அதே 500 ரூபா போதும். அதாவது நமக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு 1000-2000ங்கிறது ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டு. ஒரு ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரேடில் வந்துட்டு 500 ல் இருந்து 1000 வரைக்கும் அந்த ட்ரேடில் புக் பண்ணலாம். அதுக்கடுத்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது மார்க்கெட்டோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்து பழகிக்கலாம் சரிங்களா. இப்போதைக்கு பார்க்கலாம், ஒரு 152க்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலான்ற மாதிரி நான் வெயிட் பண்ணுறேன். அந்த லோவை உடச்சி கீழே இறங்கட்டும். கீழே இறங்குச்சுன்னா ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் கீழே இறங்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டில் அந்த லோவை உடச்சி கீழே இறங்குது. ஓகே, ஒரு 150க்கு மேலே போகும் நான் ஸ்டாப் லாஸ் ஆர்டர் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ அந்த பாயிண்ட் வந்து நம்ம புக் பண்ணியாச்சு. அதாவது நம்ம ஃபஸ்ட் எடுத்த ட்ரேட்லேயே வந்து 1000 ரூபா தான் நம்ம எய்ம் பண்ணோம். ஆனால் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லோ மூமெண்ட் அப்படின்றனால ஒரு 500 ரூபா புக் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த 500 ரூபாய் வந்து அடுத்த ட்ரேடில் நம்ம எடுத்தாச்சு. இப்போ ஒரு 3 ட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்றனால ப்ரோக்கரேஜ் வந்துட்டு ஒரு 50-100 எச்சா போகிறதுல தப்பு கிடையாது. நம்ம வந்துட்டு சில இடங்களில் வந்து ரிவர்சல் ஆகும்னு தெரிஞ்சது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கட் பண்ணிட்டு எடுக்கிறனால ஒன்றும் தவறு கிடையாது. ஒரு 500 ரூபா ப்ராஃபிட் வர இடத்துல 50 ரூபா ப்ரோக்கரேஜ் போனாலும் தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். லாஸ் ஆனாதான் நமக்கு வந்துட்டு ப்ரோக்கரேஜும் அடிஷ்னலாக போகும். ஆனால் நம்ம ப்ராஃபிட்டில் தான் கட் பண்ணுறோம் அப்படின்றப்ப நமக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது சரிங்களா. ஸோ அந்த மாதிரி மினிமம் அளவில் ட்ரேட் பண்ணி பழகுங்க. நான் சொல்லக்கூடியது ஒவ்வொரு டைமும் அதுதான், ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்டுங்கிறது பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் புக் பண்ணக்கூடிய பாயிண்ட் தான். ஒரு லாட் எடுத்து நீங்கள் ஒரு 20 பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சாலும் கூட டீசெண்டாக ஒரு நாளைக்கு 500 ரூபா நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஸ்டைலில் நீங்கள் ட்ரேட் பண்ணி பழகுங்க. மேக்ஸிமம் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம், மினிமம் லெவலில் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டாக உங்களால் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் சரிங்களா. அதே மாதிரி இப்போ நம்ம கட் பண்ண இடத்துலேருந்து ஓவரால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்குது. எப்பவுமே வந்துட்டு நீங்கள் புக் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு இவ்வளோ தூரம் பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நான் அவசரப்பட்டு கட் பண்ணிட்டேன்ற மாதிரி மைண்ட் தாட்டுக்கு வரவே செய்யாதீங்க. இப்போ நம்ம வந்துட்டு 152ல் கட் பண்ணோம், இப்போ 170க்கு மேலே உங்களுக்கு போயிட்டுருக்குது சரிங்களா. அப்போ வந்து உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட் என்னவோ அதை நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட் எவ்வளோ தூரம் போனாலும் எந்த சைடில் போனாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு தேவையான ப்ராஃபிட்டோடு நீங்கள் வெளியே வர்றதை சேஃப்னு நான் சொல்லுவேன் சரிங்களா. ஸோ ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 10-20 பாயிண்ட்டோடு நீங்கள் சேஃபாக ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறது தான் நல்லது சரிங்களா. ஸோ இன்றைக்கி லைவிடமாக உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னைக்கு லைவிடமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மட்டும் நம்முடைய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.